நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் ஃபோனுக்கான பல புத்தம் புதிய செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். எல்லாமே செமையாக இருக்கும், நீங்களும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்தலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருவோம், தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்ஜிபுரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த குரூப் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதோட அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதே இது கொஞ்சம் ஷார்ட்டாக வேகமாக குரூப் அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்கு சமீபத்தில் வாட்ஸ்அப் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு புது அப்டேட்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்கள் வேணால் அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஷார்ட்டாக போயிட்டு குரூப் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு குரூப் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, டாப் ரைட்டில் 3 dots, அதில் நியூ குரூப்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய காண்டாக்ட் இருக்கும், ஒன்றுனா செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அது மூலமா நீங்க புதிய குரூப் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிடலாம். பட் இப்போ சமீபத்தில் ஒரு ஷார்ட்கட் வழியில் வந்து குரூப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சமான நபர்களை வந்து ஒன் பை ஒன்னா நீங்க செலக்ட் பண்ணுங்க. நான் ஒரு சேட்டை ஓபன் பண்றேன், ஓபன் பண்ணதுக்கப்புறம் டாப்ல பார்த்தீங்கன்னா அந்த நபரோட நேம் இருக்கும், அதில் நீங்க டேப் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் பேஜ் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே பாருங்க, கிரியேட் குரூப் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரோட நேம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டைரக்டா நியூ குரூப் கூட நம்ம போயிடுவோம். இப்படி ஒரு ஷார்ட்கட் வழியில் வந்து நீங்க குரூப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். இந்த மெத்தடை வந்து ஒவ்வொரு சாட்லையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரூப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும்னா இப்படி கூட நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி சென்ட் பண்ணும்போது அந்த மெசேஜை ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் டெலிட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். அந்த ஒரு புத்தம் புதிய வசதி டெலகிராமில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம். அடுத்தது டெலகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங், டெலகிராமை ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணுங்கள், அதில் நீங்கள் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறீங்க, இந்த மெசேஜை வந்து ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆகணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு அவங்க ஒரு செட்டிங்கே கொடுத்துருக்காங்க, அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த சேட்டோட நேமில் நீங்கள் ஒரு டேப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 dots இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் ஆட்டோ டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள், ஒரு வாரம், 1 month, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான தேதியும் டைமையும் நீங்கள் செட் பண்ணலாம். கஸ்டம் அது கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஆட்டோமேட்டிக்கலி மெசேஜ் டெலிட் ஆகக்கூடிய ஆப்ஷன் வேண்டாம் அப்படின்னா டிசேபிள், கீழே ஒரு மெசேஜ் வந்துடும். இல்லை நீங்கள் செட் பண்ண போகிறதா இருந்தால் டாப் ரைட்டில் 3 dots, ஆட்டோ டெலிட், 1 day, கீழே மெசேஜ் வந்துடும். இப்போ அவங்க சேட்டுக்குள்ளே போகலாம், கீழே மெசேஜ் பார்க்கலாம். டாப் லெஃப்ட்டில் ப்ரொஃபைல் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் தெரியும், 1 day. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கலி மெசேஜை டெலிட் பண்ணலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது டெலகிராம் தாங்க. டெலகிராமில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் அதாங்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே அவ்வளவு விஷயங்கள் புதஞ்சிருக்கு, அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டப்போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், நீங்களும் உங்களுடைய டெலகிராமில் பயன்படுத்துங்க. டெலகிராமில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங், அதுவும் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங்க. டெலகிராமை ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சேட்டோட நேமை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எனேபிள் சவுண்ட்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள், கீழே மெசேஜ் வந்துடும். இனி நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் சவுண்டை ரிசீவ் பண்ண முடியும், மறுபடியும் அதை டேப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணலாம் சவுண்டை. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மியூட் ஃபார் அப்படின்ட்டு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மியூட் பண்ணலாம், எத்தனை நாள் வரைக்கும் மியூட் பண்ணலாம் பார்க்கலாம். 1 year வரைக்கும் நீங்கள் மியூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷனை, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஆஃபர் வச்சுருக்கேன், அந்த மாதிரி எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை சேஞ்சஸ் கொண்டு. அதுக்கப்புறம் மியூட் ஃபார் எவர், பெர்மனெண்ட்டாக நீங்கள் மியூட் பண்ணுமா, அதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க கீழே சிவப்பு கலரில், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட சேட்டோட நபர்கிட்டருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், இதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஃபைனலி ஒரு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஐஃபோனில் லான்ச் ஆகிடுச்சு, இப்போ தான் பிளே ஸ்டோரில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த அப்ளிகேஷன் என்னோட ஃபோனில் நான் இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது ட்விட்டரோட ஆல்டர்னேட்டிவ் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ட்விட்டருக்கு பதிலாக ஒரு புத்தம் புதிய அப்ளிகேஷனை பயன்படுத்தணும்னா நான் காட்டக்கூடிய அந்த வீடியோவை பாருங்கள், பயன்படுத்துங்க. ஒரு செட்டிங்கை நம்ம பார்க்க போகிறோம், அது செட்டிங்னு சொல்ல முடியாது, ஒரு புத்தம் புதிய அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து புது அப்ளிகேஷன் சொல்ல முடியாது, ஆல்ரெடி ஐஃபோனில் இருக்குது, இப்போ பிளே ஸ்டோரில் வந்திருக்காங்க, அவ்வளோதான், சரிங்களா? இப்போ நம்ம பிளே ஸ்டோர் போவோம். இதாங்க மாஸ்டர்டோன். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்விட்டரை பயன்படுத்திருக்கீங்களா, அதோட ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன் தாங்க இந்த மாஸ்டர்டோன். ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எம்டியாக இருக்கும், நான் எதையுமே ஃபாலோ பண்ணல, அதனால் இந்த இது எம்டியாக இருக்குது. இப்போ வந்து கிளாஸ் இருக்குது பாருங்கள், அதை நான் டேப் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளோர், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஸோ யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணிக்காங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணால் இந்த ஹோம் பட்டனில் டிஸ்பிளே ஆகும், ஹேஷ்டேக் அப்புறம் நியூஸ் ஃபார் யூ செமலை, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்குது அதுக்குள்ளே போவோம், மென்ஷன்ஸ் அதுவும் இல்லை, பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் டிஸ்பிளே ஆகுது அதை நம்ம டேப் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு யானை தலை இருக்குது, அதுக்கப்புறம் போஸ்ட்டு ஃபாலோவர்ஸ் ஃபாலோயிங் சேம் ட்விட்டர் தாங்க, என்னுடைய நேம் ஐடி நான் போஸ்ட் பண்ணால் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும், போஸ்ட் அண்ட் ரிப்ளைஸ் அப்புறம் மீடியா ஏதாவது மீடியா ஃபைல் நான் அப்லோட் பண்ணி இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும், அபோட் ஸோ எப்போ ஜாயின் பண்ண அப்படிங்கிற டேட்டும் இதில் நம்ம பார்க்க முடியுது, எடிட் ப்ரொஃபைல் கொண்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் ஏதோ போஸ்ட் பண்ணணும்னா பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கணும் பாட்டம் ரைட்டில் ஒயிட்டில் ஒரு பென்சில் ஐக்கான் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள், சேம் இதில் நீங்கள் டைப் பண்ணி பப்ளிஷ் கொடுத்துட வேண்டியதான். ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா போல் பண்ணலாம், அதுக்கப்புறம் இமோஜி இருக்குது வாவ், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் பட்டன், அதுக்கப்புறம் இன்னொரு ஐக்கான் என்னதுன்னு தெரியல, பப்ளிக் ஃபாலோவர்ஸ் ஒன்லி. ஸோ நீங்கள் யாருக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணலாம். செமலை மாஸ்டர் டோன் வந்து சேம் வந்து உங்களுக்கு ட்விட்டர் மாதிரி தாங்க, எப்படி பயன்படுத்தி பார்த்துட்டு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ வந்தால் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கிளிக்கிற சிவப்பு கலர் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.